தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் நேற்று காலை காலமானதால அவருடைய உடலுக்கு ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவுகளை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். இதற்கிடையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில, நம்ம விஜயகாந்த் அவர்கள் என்றாலே அச்சமின்மை, துணிவு, எதற்கும் பயப்பட மாட்டார் என்பதுதான். தபசி திரைப்படத்தில் பணியாற்றும் பொழுது அவருடன் மனமிட்டும் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டு அவரை போல ஒரு சிறந்த மனிதர் கிடைப்பது அறிது, மேலும் ரஜினி மற்றும் கமல் போன்றவர்கள் விஜயகாந்த் சொன்னால் கேட்பார்கள், மேலும் விஜயகாந்த் அவர்கள் பார்க்கத்தான் கம்பீரமாக இருப்பார், ஆனால் பேசி பழகுவதில் மனதில் அளவில் அவர் குழந்தை போலதான் எனவோ சொல்லி வந்திருக்காரு. நம்ம விஜயகாந்த் அவர்கள் நலமுடனும் உயிருடனும் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் போக்கே மாறி இருக்கும். மேலும் விஜயகாந்த் அவர்கள் இடத்தை வேண்டுமானாலும் பூர்த்தி செய்ய ஒருவர் வரலாம், ஆனால் அவரை போல ஒரு சிறந்த மனிதர் ஒருவர் வருவது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கும் பொழுதே 10.5% வாக்குகள் வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல என சீமான் அவர்களும் புகழாரமும் சுட்டி வந்திருக்காரு.